Praise the Lord. In the message வந்து பாஸ்டர்ஸ்க்காக தான். பாஸ்டர்ஸ் வந்து அநேகர் ஜெபிக்கிறத விட்டு சபை ஆத்மாங்களை குறை சொல்கிறவங்களாக இருக்கிறாங்க. இயேசுக்கிட்டவும் வந்துட்டு சீஷர்கள் வித்தியாசமாக தான் இருந்தார்கள். யூதாஸ் இருந்தான், பேதுர் இருந்தான், யாக்கோப் இருந்தான், யோவான் இருந்தான். நிறைய பேர் வந்துட்டு வித்தியாசமாக தான் இருப்பாங்க சபையில். ஆனால் குறைகளை நம்ம பார்க்காம அவங்களுக்காக ஜெபிக்கணும், நல்வார்த்தைகளை போதிக்கணும். ஐயோ இவனா குடிச்சிட்டு இருக்கிறான், அவளா இப்படிப்பட்டவள், ஐதோ அந்த பொம்பளையா ஊர் பேசியே பேசி கொண்டு இருக்கோம், ஐயோ அவனா கெட்ட வார்த்தை பேசுவான். நம்ம வந்து அவங்களுக்காக ஜெபித்து அவங்கள வழி நடத்தணுமானா இருக்கணும். இயேசு சொல்கிறாரு, நானே நல்ல மேய்ப்பன், என்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனே கொடுப்பேன் என்று சொல்கிறார். அநேக நேரத்தில் நம்ம குறை சொல்கிறதுனால நம்மளோட வாழ்க்கையில் நம்மளே சில காரியங்கள், கிரியைகள் நம்மளோட சபையில் குடும்பத்தில் அதை தேடிக்கொள்வோம். சபை போதகர் எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் ஆத்மாக்களும் இருக்கும். நம்ம அவங்கள ஆசீர்வதித்து ஜெபிக்கலாம். ஆமென்.